சீனாவுக்காக உளவு பார்த்ததாக இந்தியாவில் கைது செய்யப்பட்டுள்ள பத்திரிகையாளர் ராஜீவ் சர்மா தங்களுடன் தொடர்பில் இருந்தது இந்திய ஊடகங்களால் பெரிதாக்கப்படுவது முறையற்றது என்று சீனாவின் அரசு ஊடகமான குளோபல் டைம்ஸ் தெரிவித்துள்ளது சீனாவுக்காக உளவு பார்த்ததாகவும் இந்தியாவின் பாதுகாப்பு முக்கியத்துவம் வாய்ந்த தகவல்களை சீனாவுக்கு அளித்ததாகவும் குற்றம் சாட்டப்பட்டுள்ள ராஜீவ் சர்மா செப்டம்பர் பதினான்காம் தேதி டெல்லி காவல்துறையால் கைது செய்யப்பட்டார் அவர் கைது செய்யப்பட்ட சமயத்தில் இந்தியாவில் சுமார் பேரை சீனாவின் சேர்ந்த தொழில்நுட்ப நிறுவனமான ஜென் ஹுவா இந்திய நாளிதழான இந்தியன் எக்ஸ்பிரஸ் வெளியிட்ட புலனாய்வு செய்தியில் குற்றம் சாட்டப்பட்டது அவருக்கு உதவியாக சீனாவை சேர்ந்த ஒரு பெண்ணும் நேபாளத்தை சேர்ந்த ஒரு ஆணும் செப்டம்பர் இருபதாம் தேதி கைது செய்யப்பட்டனர் அவர்கள் இருவரும் ஹவாலா பரிமாற்ற முறையில் சீன உளவுத்துறையினரிடம் தகவல்களை கொண்டு சேர்க்க ராஜீவ் சர்மாவுக்கு உதவினார்கள் என்று டெல்லி காவல்துறை கூறுகிறது இவர்கள் மூவர் மீதும் அலுவல் ரகசியங்கள் சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது என்று டெல்லி காவல்துறை தெரிவித்துள்ளது இந்தியா மற்றும் சீனா இடையே நிலவும் பதற்றம் காரணமாக இந்திய தரப்பு இந்த விஷயத்தை பெரிதுபடுத்துகிறதா என்று எனக்கு தெரியவில்லை என்று அந்த நாளிதழின் தலைமை ஆசிரியர் ஹூ சிஜின் எழுதியுள்ள கட்டுரையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது குளோபல் டைம்ஸ் இதழுக்கு உலகம் முழுவதும் சுயாதீன பத்திரிகையாளர்கள் இருக்கிறார்கள் இந்தியாவிலுள்ள அறிவுஜீவிகள் பொதுவாகவே ஆங்கிலத்தில் நன்றாக எழுதக்கூடியவர்கள் குளோபல் டைம்ஸ் இதழின் ஆங்கில பதிப்பு தொடங்கப்பட்ட காலத்திலிருந்து இந்தியர்கள் எங்களுக்காக பணியாற்றுவது வழக்கமானதுதான் என்று அவர் அக்கட்டுரையில் தெரிவித்துள்ளார் அறுபத்தி ஒரு வயதாகும் ராஜீவ் சர்மா சுயாதீன ஊடகவியலாளராக பணியாற்றி வந்தார் இந்திய அரசின் பிரஸ் இன்ஃபர்மேஷன் பியூரோவில் அங்கீகாரம் பெற்ற செய்தியாளராக அவர் இருந்தார் இந்தியாவின் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவல் நிறுவிய விவேகானந்தா இன்டர்நேஷனல் பவுண்டேஷன் என்னும் சிந்தனை குழுவுடன் அவர் தொடரில் இருந்தார் என்றும் அவர் கைது செய்யப்பட்ட பின்பு அதன் இணையதளத்தில் அவருடைய வேலைகள் குறித்த தகவல்கள் நீக்கப்பட்டுள்ளன என்றும் தி இந்து ஆங்கில நாளிதழ் செய்தி ஒன்றில் குறிப்பிடப்பட்டுள்ளது ஆனால் இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு பிப்ரவரி இருபத்தி இரண்டாம் தேதி ரீடி டாட் காம் செய்தி இணையதளத்தில் ராஜீவ் சர்மா எழுதிய கட்டுரை ஒன்றில் அவர் புதுடெல்லியிலிருந்து இயங்கும் விவேகானந்தா இன்டர்நேஷனல் பவுண்டேஷன் அமைப்பின் தலைமை செய்தி ஆசிரியர் மற்றும் மூத்த ஆய்வாளர் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது என்றும் இந்து செய்தி தெரிவிக்கிறது எஸ் குருமூர்த்தி இந்த அமைப்பின் தலைவராக இருக்கிறார் என்று இதன் இணையதளத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது